ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஜா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா ரெசிபி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் எந்த மசாலாவும் யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டில் மசாலா ரெடி பண்ணி அதில் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மிளகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லை, பவுடர் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் மிளகு பதிலாக 1 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய் போடலாம், வரமிளகாய். நான் வந்து 2 மிளகாய் தான் போடுறேன், காரம் கம்மியாக இருக்கணுன்றதுனால. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். நம்மளோட ஃப்ரெஷ்ஷான சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் தாளிக்கிறதுக்காக நான் 1 குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் குக்கிங் ஆயில் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம 1 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, இதை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சோம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க. இதை கலக்கின உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, 1-2 நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த ஆயிலில். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் வணக்கி விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் அப்படியே வணங்கும் போது அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதை வச்சு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கிடலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து தாளிச்சிடலாம். இப்போ 1 pan எண்ணெய் ஊற்றி கடுகு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஓரளவு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட அப்படியே இதில் போட்டுருங்க. இப்போ மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்குது, இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த பேனை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் மட்டனை சேர்த்தாச்சு. இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட மட்டன் சுக்கா இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷாஜா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.